ஓம் சரவணபவா. சோமகிருத வருட குரு பயிற்சி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்க போகிறதுன்ற பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் இருந்த குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் பயிற்சி ஆகிறார். 10இல் குரு பதவி நாசம் அப்படின்றது ஒரு சொல் வழக்கு. 10ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் உங்களுக்கு தொழில் சிந்தனை மேலோங்கி இருக்கும். பதவியெல்லாம் வந்து போயிடும் அப்படின்றது ஒரு சிலருக்கு தான். வேலை இழந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களாம் கண்டிப்பாக வந்து இந்த அஷ்டமத் சனியில் வேலை இழந்து உள்ளூருக்கு வந்திருப்பீங்க. இங்கேருந்து போகிறவங்க முடிவு பண்ணியிருந்தாக்களும் அது கூட ஒரு இழுப்பறையாக இருந்திருக்கும். அதற்கான இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிந்தனை இருக்கும். மற்றபடி வந்து முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக அது வந்து கவனமாக இருந்தீங்கன்னா அதுக்கான இதெல்லாம் வந்து முயற்சி செஞ்சு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. 10இல் இருந்தாலும் அதன் பார்வைகள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்திலும் குடும்பஸ்தானத்திலும் விழுவதால் எவ்வழியாவது உங்கள் குடும்ப சூழ்நிலைக்காகவாவது நீங்கள் வந்து உங்கள் கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு உங்கள் குடும்ப சந்தோஷத்துக்காக கண்டிப்பாக உழைப்பீங்க. நல்ல ஒரு பண வரவை வந்து ஈட்டி கொண்டு வந்து குடும்பத்துக்காக செலவழிப்பீங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால சுகஸ்தானத்தை பார்க்குறதுனால எவ்வழியாவது உங்கள் சுக மேன்மையை மேம்படுத்தி கொள்வதற்காக கடன் வாங்கியாத வீடு வண்டி வாகனம்லாம் வாங்குவீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க, ஏன்னா அஷ்டம சனி நடக்கிறதுனால விழிப்புணர்வு இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம். மாணவர்கள் கல்வியில் வந்து கவனமாக படிக்கணும், ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து குரு பார்வை இருக்குது, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அஷ்டமதி சனி இருக்கிறனால் தேவையில்லாத ஒரு நட்பெல்லாம் ஏற்படும். அதனால் மாணவர்களை வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து அவங்கள வந்து கையாளணும். அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா கிரகநிலைகள் என்ன பண்ணுதுன்னு குழந்தைங்களுக்கு தெரியாது. பெற்றோர்கள் தான் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து கவனமாக அவங்கள ஒரு வழி நடத்தி செல்லணும். மற்றபடி குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கடுமையாக வந்து முயற்சி செஞ்சு நல்ல மதிப்பெண் வாங்கிறதுக்கெல்லாம் இந்த குரு பார்வை வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது. அதே மாதிரி 6ஆம் இடத்த பார்வையிடுறதுனால நல்ல ஒரு ருணரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு நீண்ட நாள் இருந்த நோய்க்கெல்லாம் வந்து தீர்வு கிடைக்கும். கொஞ்சம் நாள் நீங்கள் இந்த கண்டக சனியிலே வந்து ரொம்ப ஒரு அலைச்சலை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கணவன் மனைவி பிரிவினை கூட நீங்கள் இந்த கண்டக சனியில் ஏற்படுத்தியிருக்கோம், ஏன்னா அது கொஞ்சம் ஒரு மன உளைச்சலை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த 6ஆம் இடம் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை வந்து எதிரிகள் ஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். உங்கள் எதிரிகள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தூரம் விலகிடுவாங்க. உங்கள் தைரியத்தை பார்த்துட்டு உங்கள் நடவடிக்கையை பார்த்துட்டு தூரம் விலகிடுவாங்க. இதனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா குரு 10இல் இருந்தாலும் நல்ல ஸ்தானங்களை பார்வையிடுவதால் இந்த கடகராசிக்கு ஒரு நல்ல ஒரு பலனை வந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த அஷ்டம சனியை எப்போவுமே வந்து ஒரு பணம் வருது, ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம், ஒரு காரியத்தை முன்னிறுத்தி செய்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் அஷ்டம சனி நம்மளுக்கு நிகழுது அப்படின்றத கவனமாக இருந்து கையாண்டாலே போதுமான விஷயம். ஏன்னா நம்மளோட முன்ஜென்ம பாவ புண்ணிய கணக்குப்படி தான் சனி பகவான் நம்மளுக்கு அருள் புரிவார். என்னடா குரு பயிற்சிக்கு சனி பகவானை சொல்கிறேனே நினைக்க வேண்டாம், ஏன்னா அஷ்டமத்து சனி வந்து சில அவமானங்களையும் எதிர்பாராத விதமான ஒரு இதையும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அதனால் இந்த நேரத்தில் கவனமாக இருந்தால் அதுவும் எல்லாருக்கும் வருமா அப்படி கிடையாது. நம்ம பூர்வ புண்ணிய பலத்தால் இதெல்லாம் கிடைக்கும். குரு பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுத்துரும். கடக ராசிக்கு வழிபாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இந்த நேரத்தில் தியான பயிற்சி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். விழிப்புணர்வாக இருக்கிறதுக்கு தியான பயிற்சி மட்டுமே உங்களுக்கு ஒரு துணை புரியும். அம்பாலை வழிபடுங்க. பௌர்ணமி அருகாமையில் உள்ள அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க, அதுவே போதுமானது. கடக ராசிக்கு இது ஒரு சிறப்பான காலமாக கருதலாம்.